இன்னைக்கு நம்ம ஹேண்ட்மேட் டெய்ல் சீரீஸோடைய அடுத்த பார்ட்டை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணிட்டு வாங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இந்த எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் போவாங்க பார்த்தீங்களா. அப்படி ஷாப்பிங் போறப்ப அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெய்டு அப்படியே கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் தூக்குல தொங்க விட்டு ரெண்டு மூணு நாள் இருக்கும் போல பயங்கரமா நாத்தம் அடிக்குது அப்படின்னு வேற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒத்த கனி ஸ்பையும் வரா, இங்க இருக்கவங்கள யாரையாவது அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இங்கெல்லாம் நிக்க கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து அமுச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நான் காய்கறி எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கும் போது இந்த வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மெய்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கா. இந்த கிழவனும் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு சமையா திட்டிக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோன் இந்த மெய்டு கிட்ட, நான் இந்த வீட்டுல ரெண்டு மெய்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தவங்க பேரு கோரா இன்னொருத்தவங்க பேரு பெத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோரா அப்படின்றவங்க பயங்கரமா ரொம்ப நல்லவங்க, அவங்களை இப்ப காணும். நம்ம ஹீரோயின் பெத்து கிட்ட நான் போறப்ப பார்த்தேன் அங்க நிறைய மெய்டு தொங்க விட்டு வச்சிருக்காங்க, ஆனா அங்க கோரா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அங்க கோரா இல்லைன்னா நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியல பாவிங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தும் சொல்றாங்க. இப்ப இந்த கமாண்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புது மெய்டை கூப்பிட்டு வச்சு கீழே என்னமோ ஊத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ண சொல்றப்ப அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சமைக்கும் போது என்னமோ லைட்டா கரையிட்டு இருக்கு. மெய்டா இருக்க தகுதியானவங்க ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல எரிஞ்செரிஞ்சு விழுகிறப்ப அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அழுகியா வருது. இந்நாள் பைத்தியக்காரனா என்ன சும்மா சும்மா கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டா. எனக்குமே சம சந்தேகமா இருக்கு. இந்நாள் ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது கெட்ட மாதிரி காமிச்சாங்க, அதுக்கப்புறம் நல்ல மாதிரி காமிச்சாங்க, மறுபடியும் கெட்ட மாதிரி காமிக்கிறாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கவே முடியல. மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இப்ப அப்படியே யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நான் வேணா போயிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கதவை ஓபன் பண்ற ஹேண்ட்மேட்ஸுக்கு என்ன விஷயம் நடக்கணும் உனக்கு தெரியுமா, முன் கதவை ஓபன் பண்ற ஹேண்ட்மேட்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, ஐயோ ஒரு பைத்தியகார பையன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஆளை போயிட்டு ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணா சில கமாண்டர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம கமாண்டர் வாட்டர் போட்டோ வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னு ஒரு ஹை சொல்றாரு. நம்ம ஹீரோனும் ஒரு ஹை சொல்றாங்க. எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிட்டு இருக்கும் போது சரினா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவன் இன்னமும் சரியாக சில மாதங்கள் ஆகும் போல, முன்ன மாதிரிலாம் இல்ல கொஞ்சம் மாறி போயிட்டா, அவளை எப்படி சரி பண்றது அப்படின்னே தெரியல, என்கிட்ட கொஞ்சம் கூட பேச கூட மாட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி கமாண்டர் சார்லஸ் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல, பயங்கர வியடா இருக்கு. அவர் எப்படியாப்பட்ட மனுஷன், எந்த விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க அவரை பத்தி எனக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுங்க, அவருக்கு என்ன விஷயம் பிடிக்கும் பிடிக்காது, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷன், அந்த மனுஷனுக்கு போர் அடிச்சா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கிளியாட்டை உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்கு அவருக்கும் இருக்கு. கிளியாட்டோடைய சட்ட புத்தகத்தை அவரும் பாதி எழுதியிருக்காரு, நிறைய உதவி செஞ்சிருக்காரு, பயங்கரமான மனுஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு, ஆனா அவரு என்ன மாதிரி கிடையாது உணர்ச்சி வசப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்றப்ப, இல்ல சார் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தீங்க, என் மேல நிறையவே இரக்கம் காட்டிருக்கீங்க, என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது இங்க அந்த கமாண்டர் வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியும் போல, ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல போல, ரெண்டு பேரும் என்னமோ ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றப்ப, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இவங்க என்னுடைய முன்னாள் ஹேண்ட்மேட், சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் அங்கிருந்து போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம செரினாவை காமிக்கிறாங்க. செரினா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு, புதுசு புதுசா ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காங்க, பயங்கர சோகமா இருக்காங்க. இவங்களுக்கு அந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா சமாதான பத்த ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கமாண்டர் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. புதுசா ஒரு பொண்ணு மெய்டா வந்திருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள ஓடி வந்துட்டு என்ன இருந்தால் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காரு, நான் ஒழுங்கா ஒயின் ஊத்த மாட்டேனா, நான் சரியான வேகத்துல சரியான அளவுல ஊத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா திட்டிக்கிட்டு இருக்காரு. வேற யாரையாச்சும் ஊத்த வர சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா நம்ம நிக்கும் வந்திருக்கான். நிக்குக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ப்ரமோஷன் கொடுத்து அவனையும் ஒரு கமாண்டரா மாத்திட்டு இருக்காங்க. கமாண்டர் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே பதவியா இருக்காது, அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேங்கிங் இருக்கும். இப்ப நம்ம தாத்தா கமாண்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை ரேங்க் கமாண்டரா இருப்பாரு. அவருக்கு கீழே நம்ம வாட்டர் போட்டு அவருக்கு கீழே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிக்கு, அது போல இருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சரக்கை ஊத்தி கொடுத்துட்டே இருக்கும் போது இவங்க என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க சிக்காகோ ஸ்டேட் மேல படையெடுத்து போயிட்டு எப்படியாச்சும் அதை வளர்ச்சி போட்டுடலாம், அதை எப்படியாச்சும் கை
கைப்பற்றலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ அந்த போருக்கு தலைமை தாங்க போறது நம்ம நிக்கு தான். அங்க போயிட்டு அந்த ஸ்டேட்டை புடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து நமக்குன்னு சொல்லிட்டு எந்த பெண்களும் தேவையே கிடையாது, பெண்களால பெருசா யூஸும் கிடையாது அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது, பெண்கள் நிறைய நமக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு, ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவினை கூப்பிட்டு, நீ ஒரு காலத்துல ரைட்டரா இருந்த இல்லையா, சோ இதை பத்தி நீயும் நிறைய புக் எழுதிருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உன்னால பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது, அங்க ரேக்ல ஒரு புக் இருக்கு, அந்த புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பாருங்க, இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு புக் எடுன்னு சொன்னாரு. எந்த புக் எடுன்னு சொல்ல, எந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மூணாவது ரேக்ல நாலாவது புக்கு கோல்டன் கலர்ல லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க கூட நம்ம ஹீரோன்னு அந்த புக்கை படிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோடைய பேரை சொல்லாம அந்த புக் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போது அந்த புக்கை வாங்க மாட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் மண்டையிட்டு முட்டி போட்டு அந்த புக்கை கொடுக்கும் போது அந்த புக்கை வாங்கிட்டு உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு வெளியே போ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் வெளியே போறாங்க. அப்ப இந்த ஆள் சொல்லி சிரிக்கிறான், பாத்தீங்களா பெண்கள் இது போல விஷயத்துக்கு கூட நமக்கு உதவி செய்வாங்க, உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு சம கடுப்பாகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம செரீனாவை காமிக்கிட்டாங்க. நம்ம மெய்டு வந்துட்டு செரீனாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் அந்த சுண்டு விரல் கட் ஆயிடுச்சு இல்லையா, சாரி கட் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த சோகத்தை விட்டு இவங்க எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல்ல மாற்றத்துக்கு ஒரு பொம்மை விரல் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த சோகத்தை விட்டு வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் ஆறுதலா பேசி விடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கமாண்டருக்கு டீ கொண்டுகிட்டு போறப்ப கமாண்டர் டீயை வாங்கிட்டு, நான் மீட்டிங்ல பார்த்தேன் நீ நண்பர்களை உருவாக்குறதுல பயங்கரமான ஆளாப்பு போல, வாட்டர் ஃபோர்ட் கூட வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமா நான் நண்பர்களை உருவாக்குறதுல திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாமா நீ பயங்கரமான திறமைசாலி தான், உன்னால வேற என்ன விஷயம் தான் பண்ண முடியும், வாட்டர் ஃபோர்ட்டுடைய குடும்பத்தையே அழிச்சிட்ட, சரீனாவுடைய விரலை கட் பண்ண வச்சுட்டு அந்த வீட்டையே கொளுத்தி சாம்பலாக்கிட்ட, கடைசியா அந்த குழந்தையுமே வெளியே அமுச்சு விட்ட, இப்ப அந்த குடும்பமே சுடுகாடா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுடைய மனசை கஷ்டப்பட்ட ட்ரை பண்றப்ப, நீ தனியா குழந்தைய வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணு, எமிலிக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு உதவி செஞ்ச அப்படின்னு சொல்லும் போது, எமிலிக்கு ஏன் உதவி செஞ்சேன் அப்படின்னா, எமிலி இந்த உலகத்திலேயே கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கட்டாயமா வாழணும், அவளை மாதிரி ஒரு பொண்ணு இங்க வாழ்ந்து அநியாயமா இறந்து போயிடக்கூடாது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சேன், நீ தான் பைத்தியகாரி மாதிரி உன் குழந்தை கூட போகாம இங்கேயே தங்கிட்ட, உன்னால பெருசா என்ன விஷயம் தான் பண்ண முடியும், உன் கையில ஹேனா கிடைச்ச அப்படின்னா அந்த குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போ, அதை தவிர்த்து இந்த உலகத்தை நீ பெருசா என்ன விஷயம் பண்ற போற, ஆனா உன்னுடைய குழந்தை ஹேனா அந்த குடும்பத்துக்கு கிடைச்சதுல இருந்து அவங்க எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்பிரிக்கால சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய எக்கச்சக்கமான குழந்தைகளுக்கு அவங்க தினம் தினம் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் உன்னால பண்ண முடியுமா, நீ என்னமோ பெருசா நல்லது பண்ண நல்லது பண்ணுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்கு என்ன விஷயம் பேசுறது அப்படின்னே புரியல. இப்ப நம்ம ஹீரோன் அந்த புக் எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த புக்கை பார்த்துட்டு, நீங்க தான் அந்த கொடூரமான புக் எல்லாம் எழுதுனீங்களா, அநியாயமா ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த புக்கால இந்த நாடே அழிய போது, நாட்டு மக்களே அழிய போறாங்க, பெண்களை எப்படி தூக்கலை போகணும், பெண்களை எப்படி கஷ்டப்படுத்தணும், டார்ச்சர் பண்ணும், பெண்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி வச்சிருக்கியே, நீலா மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ நீ ஹியூமனிட்டிய பத்தி பேச ஆரம்பிக்கிறியா, உனக்கு நான் மனித நேயம்னா என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு, அந்த ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான பெண்களை அடைச்சு வச்சிருக்காங்க, இவங்க எல்லாருமே நாளைக்கு காலனி போறாங்க. காலனி அப்படின்னா நம்ம எமிலி ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா, நம்ம எமிலி ஓட்டக்கணிலாம் அந்த இடத்துக்கு அனுப்ப போறாங்களாம் அப்படின்னா, அங்க போனா இவங்க எல்லாருமே இறந்துதான் போறாங்க, இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இவங்கள அஞ்சு பேரை என்னால காப்பாற்ற முடியும், இவங்கள அஞ்சு பேரை நான் தான் மெய்டா செலக்ட் பண்ண போறேன், ஆனா இந்த வாட்டி இவங்கள அஞ்சு பேரை நீ செலக்ட் பண்ணு, இவங்கெல்லாம் யாரு, இவங்க பேர் என்ன, குடும்பம் என்ன, இவங்க என்ன வேலை பார்த்தாங்க, இவங்களை எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்கு, இதை பார்த்து நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா மிச்ச பேர்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும் போது, அவங்கலாம் காலனி போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அஞ்சு பேரை மட்டும் காப்பாத்திட்டு மிச்ச எல்லாரையுமே சாகடிக்க போறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இந்த விஷயம் மட்டும் என்னால பண்ணவே முடியாது, யாரு சாவுக்கும் நான் காரணமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு கார்ல ஏறி உட்காடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம செரீனாவை காமிக்கிறாங்க. செரீனாவுடைய அம்மா நம்ம செரீனாக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ புருஷன் கூட போயிட்டு வாழு, அதான் சந்தோஷமா இருக்கும், நீயும் வாட்டர் போட்டோ ஒன்னா இருந்தாதான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் அம்மாக்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே போல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பயங்கர அழுகழியா வருது, அதனால பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல,
இவங்க இன்னமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவை நினைச்சு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம நிக் வந்து ஹீரோவனை மீட் பண்றான். நம்ம ஹீரோனும் நிக்க பாத்துட்டு, இப்ப நீ ஒரு கமாண்டரா மாறிட்ட, நீ நினைச்ச அப்படின்னா என்ன காப்பாத்த முடியும், என் பொண்ணு ஹேனாவையும் காப்பாத்தி என்ன வெளிநாட்டுக்கு அமுச்சு வைக்க முடியும், ஏன் நீ அப்படி பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா எனக்கு அவ்வளவு பவர் எல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு லோ ரேங்கிங் கமாண்டர் மட்டும்தான், நான் வேலை விஷயமா சிக்காகோ போறேன், உனக்கு குட் பை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ உன்னால அது மட்டும்தான் பண்ண முடியுமா, சரிப்பா நீ போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றாங்க. இவன் அப்படியே வெளியே போறான், நம்ம ஹீரோயின் போயிட்டு அவன் கையை புடிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, மறுநாள் காலில் நம்ம ஹீரோனை பார்க்க நம்ம ஓனர் அம்மா வந்திருக்காங்க. வந்துட்டு நீ எப்படி குழந்தைய மறந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, அட்லீஸ்ட் உனக்கு குழந்தையுடைய நினைப்பாச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எவ்ரி செகண்ட் என் குழந்தைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க சம ஃபீலிங்ல இருக்காங்க, என்னால அந்த குழந்தைய மறக்கவே முடியல, பயங்கர நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரினா சொல்லும் போது, நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்கார்ந்துட்டு உனக்கு அந்த குழந்தைய எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பாப்பாக்கு குளிக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ குளிக்க ரொம்ப ஆசைப்படுவா, சம சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றப்ப, மேபி அந்த பாப்பா வரும் காலத்துல நீச்சல் வீராங்கனையா மாறினா கூட ஆச்சரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசும்போது, என்ன இருந்தாலும் அது ஏன் பேபி கிடையாது இல்ல அப்படின்னு சொல்றப்ப, நீ பண்ண விஷயத்த ஒரு தாயால மட்டும்தான் பண்ண முடியும், அவ உனக்கும் குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு, நீ நினைச்ச அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உன்ன மாதிரி குழந்தைய பிரிஞ்சு நிறைய அம்மாக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரையுமே ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ண வைக்க முடியும், ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்க முடியும், நீ நினைச்ச அப்படின்னா உன்னால எல்லாமே பண்ண முடியும், எல்லாருக்குமே உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும் போது, என்னால அப்படிலாம் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் ஒன்னும் பழைய சரினா கிடையாது அப்படின்னு சொல்றப்ப, சில சமயங்கள்ல நம்ம நம்ம நினைக்கிறத விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்னு சொல்றப்ப, அவங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு கமாண்டர் அஞ்சு மெய்டை நீயே செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த அஞ்சு மெய்டை நானே செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அங்க வேலை செய்யற அந்த மெய்டு கிட்ட, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு அஞ்சு மெய்டு வர போறாங்க, அவங்களுக்கு டிரெஸ் தயார் பண்ணுங்க, அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்துட்டு லாயர், இன்னொருத்தர் வந்துட்டு இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்துட்டு ஐடி டெக், இன்னொருத்தவங்க வந்துட்டு ஜேர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு திருடி அப்படின்னு சொல்றப்ப, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு கேட்கும் போது, ஏன்னா எல்லாரையுமே செலக்ட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, நம்ம சரினாவும் கடலுக்குள்ள குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரப்ப, நம்ம கமாண்டர் வந்துட்டு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. போடா என் கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அப்படியே வெறித்தனமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னமோ ஒரு பயங்கரமான பிளான் போட போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு சீக்கிரமா அடுத்த எபிசோட் போட ட்ரை பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.